ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகம் பயில். நான் உங்க பிரியா அரவிந்த். நம்ம வாழ்க்கையில பலதரப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு சந்தோஷத்தையும், ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு பயத்தையும் துக்கத்தையும் தரக்கூடியதா இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலைகள்ல சில சூழ்நிலைகளை நம்ம வரவேற்கிறோம், சில சூழ்நிலைகளை நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நமக்கு பயத்தையும் துக்கத்தையும் தரக்கூடிய சில சூழ்நிலைகள் நமக்கு வரவே கூடாதுன்னு அதை பற்றியே நம்ம நினச்சி நினச்சி பயந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு சில இடங்களில் நமக்குண்டான அந்த ஃபோக்கஸ்னஸ் நோக்கத்தை நம்ம மாற்றிக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியும் சரி வெற்றியும் சரி சில இடத்துல நம்மளை விட்டு தவறி போயிடுது. இதை பற்றின பாடத்தை தான் இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1863 ஜனவரி 12 அன்னைக்கு கல்கட்டால ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு நரேந்திர தத்தான் பேர் சூட்டி மகிழ்ந்தாங்க. அங்க இருக்க யாருக்குமே தெரியாது அவர் பிறந்த தினத்தை தான் தேசிய இளைஞர்கள் தினமா வருங்காலம் கொண்டாட போகுது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அவர் தான் இளைஞர்களோட முன் மாதிரியா திகழ போறாருன்னு யாருமே அப்ப தெரிஞ்சுக்கல. நம்ம இந்திய நாட்டோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஆன்மீகத்தையும் இந்த உலக நாடுகளுக்கே எடுத்துரைக்க போறது அவர் தானே அப்ப யாரும் நினைச்சு கூட பார்க்கல. அந்த குழந்தை வளர்ந்துச்சு, பள்ளி படிப்பை முடிச்சுது, கல்லூரி படிப்பை முடிச்சுது. அதில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே அவ்வளோ சுறுசுறுப்போட, அவ்வளோ ஆர்வத்தோட, அவ்வளோ அறிவோட திகழ்ந்துச்சு. அவரோட வீரம் விவேகம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. அவரோட அந்த அறிவு மலர்ச்சி ஒரு தேடலை உருவாக்குச்சு. அந்த தேடல் ஆன்மீக பாதையா அமைஞ்சுது. அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சரை குருவா தேடி கொடுத்துச்சு. அவரோட விவேகத்தையும் ஆன்மீக அறிவையும் பார்த்து அவரோட குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு சுவாமி விவேகானந்தர் பேர் சூட்டினார். இன்னைக்கு இந்த வீடியோல சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில நிகழ்ந்த பலதரப்பட்ட சூழ்நிலைகளை எவ்வாறு கையாண்டாரு அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இளம் துறவியான சுவாமி விவேகானந்தர் சிறு வயதிலிருந்தே பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் பாவிக்கும் பழக்கமுடையவராக இருந்தார். அவரு துறவரம் மேற்கொண்டதுக்கு அப்புறமா தன் தாய் திருநாட்டோட பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துரைக்கிறதுக்காக பல மாநாடுகளில் கலந்துக்கிட்டாரு. அப்போ ஒரு சமயம் ஒரு பெண்மணி அவரை சந்திச்சாங்க. அவர்கிட்ட, நான் உங்களை சந்திக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு இப்போதான் வாய்ப்பு கிடைச்சிது. என்னோட அழகை கண்டு என் நாட்டில் இருக்கிற எத்தனையோ பேர் வந்து என் பின்னாடி சுத்துறாங்க, ஆனால் எனக்கு அவங்க மேலே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எப்போ நான் உங்களோட மாநாட்டில் கலந்துக்கிட்டனோ அப்பிருந்து எனக்கு உங்கள் மேலே விருப்பம் அதிகமாக இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களை மாதிரி அறிவோடையும் என்ன மாதிரி அழகோடையும் ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் சுவாமி விவேகானந்தர் அவர்கள், உங்களுக்கு வயது இப்போ 20, எனக்கு வயது 30, இப்போ நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை மாதிரி அழகோடையும் என்ன மாதிரி அறிவோடையும் ஒரு குழந்தை பிறக்குன்னு நிச்சயம் கிடையாது இல்லையா. இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. நீங்கள் ஏன் என்ன திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு அறிவோட ஒரு குழந்தை வேணும்னு தானே ஆசைப்படுறீங்க? என்னையே உங்கள் குழந்தையை ஏற்றுக்கலாமேன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த சமயத்தில் ஒரு க்ஷணம் கூட யோசிக்காமல் தன் நிலையில நின்று அந்த சூழ்நிலைய அழகாக ஹேண்டில் பண்ணாரு சுவாமி விவேகானந்தர். கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாம, கொஞ்சம் கூட கோபம் இல்லாம. இது மாதிரி ஒரு சமயம் ஒரு மன்னரோட அரசவைக்கு போயிருந்தாரு. அந்த அரசர் இவரோட வருகைய கொண்டாடும் விதமா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கு பலதரப்பட்ட ஆடல் பாடல்னு நிறைய நிகழ்ச்சிகளை ரெடி பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு பலதரப்பட்ட கலைஞர்களை அழைச்சிருந்தாங்க. அதுல ஒரு விலை மாதுவும் இருந்தாங்க. இதை கேள்விப்பட்ட சுவாமி விவேகானந்தர், நாம எப்படி வந்து ஒரு விலை மாது இருக்கிற இடத்துக்கு நம்ம போறது, அதுவும் அவங்க ஆடுற டான்ஸ்லயோ இல்லை பாட்டையோ நம்ம எப்படி கேட்கறது, அது நம்ம துறவரத்துக்கு கரெக்டா அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ரூம்லயே அடைஞ்சிட்டாரு. அப்பவே தாய் போட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டாரு. இதை கேள்விப்பட்ட மன்னர் அவரை சந்திச்சு, நாங்க பண்ண தப்பு தான், ஆனா உங்களை பாக்குறதுக்காகத்தான் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த சமயத்துல யாரையும் நாங்க வெளியே அனுப்ப முடியாது, எங்களுக்காக தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த சமயத்துல சபையில இருந்த அந்த விலை மாது ஒரு பாடல் பாடுறாங்க. அந்த பாட்டில், நானும் உங்களை மாதிரி தான், என்னை கண்டு உன் மனசு அச்சப்பட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான வரிகளை கொண்ட அந்த பாடல். அதை கேட்ட விவேகானந்தர் அந்த நிமிஷமே
கதவை திறந்துட்டு உடனே அந்த சபைக்கு போய் அந்த விலை மாதுவை பாராட்டவும் வாழ்த்தவும் செய்யறாங்க. அந்த க்ஷணம் அவர் உணர்ந்துட்டாரு, நம்மளை சுத்தி எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் அமையலாம், எத்தனையோ விதமான மனிதர்கள் பார்க்கலாம், ஆனா அவர்கள் எப்படி இருந்தாலுமே நம்ம நிலையில நம்ம கரெக்டா இருந்தோம்னா நம்ம எதற்காகவும் பயப்பட தேவையில்லை, எதுக்காகவும் குழப்பப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான். எப்படி ஒரு மனுஷனுக்கு வந்து எத்தனையோ வகையான வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணாலுமே நம்ம உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த வைரஸோட தன்மையுமே நம்மளை வந்து சீண்டாதோ, அது மாதிரி தான் நம்ம மனசும் கூட நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டா, இல்லை நான் இதைத்தான் சாதிக்க போகிறேன், இதைத்தான் நான் அடைய போகிறேன்னு முடிவு பண்ணிட்டா அதுலேருந்து நம்ம மாற தேவையே இல்லை. நம்ம இதைத்தான் பண்ண போகிறோங்கிற தெளிவோடு நின்னோம்னா நம்மளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிற தைரியம் தானாகவே வரும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மற்றொரு சமயம் அவர் குளிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போயிட்டு வந்தார். அந்த குளிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு குரங்கு கூட்டம் இவரை வழிமறிச்சுது. அந்த குரங்குகள்லாம் இவரோட ஆடைகளை கிழிச்சுது, இவரை காயப்படுத்துச்சு. அவர் இது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடினார் ஓடிக்கிட்டே இருந்தாரு. அப்போ தூரத்துல ஒரு வயதான சன்னியாசி இதை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ சத்தமா ஓடாதே எதிர்த்து நில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்ட உடனேயும் அவருக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. உடனே திரும்பி பார்க்கறாரு, வீரமா நடக்கிறாரு. அதை பார்த்த அந்த குரங்கு கூட்டம் ஐயோ நம்மள என்னமோ செய்ய வராங்கன்னு நினைச்சிட்டு அதுங்க எல்லாம் பயந்து ஓடுச்சு. இவர் தனியா இருக்காரு, ஆனா அந்த குரங்குகள் எல்லாம் கூட்டமா இருந்த சமயத்துல கூட அந்த குரங்கு கூட்டம் இவரை பார்த்து ஓடி போயிடுச்சு. இதுல இருந்து அவர் கத்துக்கிட்டார், லைஃப்ல எந்த ஒரு சூழ்நிலையும், அதாவது நமக்கு பயத்தை தரக்கூடியதா இருந்தாலும் சரி, நமக்கு துக்கத்தை தரக்கூடியதா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதை துணிந்து எதிர்கொள்ளணும். எதிர்கொள்ளணும் மீன் சண்டையிடுறது இல்ல, எஸ் என்னால இதை ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லி அதுல இன்வால்வ் ஆகுறது தான் சுவாமி விவேகானந்தர் இந்த சம்பவம் மூலமா எடுத்துரைக்கிறாருங்க. ஒரு மாநாட்டுக்காக வெளிநாடு சென்றிருந்த சுவாமி விவேகானந்தர் ஒரு மாலை நேரத்துல ஒரு குளக்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்கிறாருங்க. அப்போ சில இளைஞர்கள் துப்பாக்கி சுடுதல் பயிற்சிக்காக சில முட்டை ஓடுகளை வந்து அந்த குளத்தோட ஓரத்துல அது அசைகிறதுக்கு ஏத்த மாதிரி நூல்னால கட்டி விட்டுட்டு அதை குறிப்பாத்து சுட முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இத பார்த்துட்டு இருந்த சுவாமி விவேகானந்தர் அவர் நடந்துகிட்டே பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறாரு. இத பார்த்த ஒரு இளைஞன் நம்மளை இவர் கிண்டல் பண்றாரு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய், இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கலாம், ஆனா உண்மையே இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிலையா நின்றுட்டு இருக்கிற ஒரு முட்டையை வந்து நம்ம உடைக்கிறதே கஷ்டம். இது முட்டை ஓடு வெயிட் இல்லாம இருக்கு. இந்த குளக்கரையோட அந்த நீரோட அசைவுக்கும் அந்த காற்றுக்கும் கூட இது அசையுது, அவ்வளவு சீக்கிரமா இதை சொல்றது ரொம்ப கஷ்டம். நீங்க எங்களை பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி இருக்கு, எங்க முடிஞ்சா நீங்க இதை பண்ணி காட்டுங்க பாப்போம்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு துப்பாக்கி நீட்டுறாங்க. சுவாமி விவேகானந்தர் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த துப்பாக்கியை வாங்கி சொல்றாரு. 12 முட்டை ஓடுகள் இருந்துச்சு, 12 முட்டை ஓடுகளையும் அவரு குறிப்பார்த்து சுட்டாரு. ஒரு குறி கூட தவற கிடையாது. உடனே அந்த இளைஞர்கள் அவர்கிட்ட சொன்னாங்க, நீங்க ஷூட் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், நீங்க ஆல்ரெடி இதுல நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு, நான் இப்பதான் துப்பாக்கியவே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு, அது எப்படி இப்பதான் துப்பாக்கியவே பாக்குறீங்க, துப்பாக்கியவே தொடறீங்கும் போது இவ்வளோ அழகா குறிப்பார்த்து உங்களால் சுட முடிஞ்சதுன்னு கேட்கும் போது, அதுக்கு சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சொன்னாங்க, என் மனதுகிட்ட சொன்ன எனக்கு எது தேவையோ அதை மட்டும், அந்த முட்டை ஓடுகளை உடைக்கணும்னு என் மனசுக்கிட்ட சொன்னோன்னையும் அந்த முட்டை ஓடுகள் மேலே மட்டும்தான் என் உடலும் மனதும் கவனத்தை செலுத்துச்சு, வேற எந்த விஷயத்து மேலேயும் அது கவனத்தை செலுத்தலை. இது உடைக்க முடியுமா, உடைக்க முடியாதா, இது ஆடுது, என்னால் இது பண்ண முடியாது, எனக்கு இது தெரியாது, இது மாதிரி அது அதுக்கப்புறம் எந்த கேள்விகளையும் எனக்குள்ளே எழுப்பலை, எனக்கு எந்த சந்தேகங்களையும் உருவாக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். இதுலேருந்து அந்த இளைஞர்களுக்கும் நமக்கும் கூட சுவாமி விவேகானந்தர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்மளை சுற்றி எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் அது நம்மளை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா நம்ம மனதுகிட்ட சொல்லி வச்சிருப்போம், ஆமா நான் இதை அடையணும் அப்படின்னு சொல்லி. உடனே அதுக்கு தகுந்தாற் போல அந்த மனசு நமக்காக வழிவிடும். இது மாதிரி பலதரப்பட்ட சூழ்நிலைகளை அவர் கையாண்டு அதன் மூலமா அவர் மனதை கம்பீரமா வச்சுக்கிட்டாரு. அந்த கம்பீர தோற்றம் அவரோட உருவத்துல கூட வெளிப்பட்டுச்சுங்க. ஆமாங்க, ஒரு சமயம் ஒரு மாநாட்டுல பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது
கை காட்டி நின்று பார்த்துட்டு இருந்தாரு. அதை பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவரோட கம்பீர தோற்றம் சாதாரணமா நிக்கிறது கூட எவ்வளோ கம்பீரமா இருக்குதுன்னு பார்த்த அந்த ஃபோட்டோகிராஃபர் அவருக்கே தெரியாம ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ அடுத்த நாளே அவங்க நாட்டோட பத்திரிகைகளில் ஃப்ரண்ட் பேஜில் வந்துச்சு. அந்த அளவு கம்பீரத்தோடு இருக்கிற ஒரு வீர இளம் துறவின்னு சொல்லி அதுலேருந்து வந்துருந்துச்சுங்க. இப்போ வரைக்குமே கூட சுவாமி விவேகானந்தன் சொல்லி நம்ம எந்த வெப்சைட்ல சர்ச் பண்ணாலும் அதில் முக்கியமாக வர இமேஜஸ்ல அந்த இமேஜ் ஒண்ணுங்க. நம்மளோட கம்பீர தோற்றம் தனியா உருவாகிறது இல்லைங்க, நம்ம மனசுகிட்ட இருந்துதான் உருவாகுது. நம்ம மனசை கம்பீரமா வச்சுக்கிட்டா எந்த சூழ்நிலைகளையும் என்னால சமாளிக்க முடியும்னு தைரியமா அதுக்கு பழக்கப்படுத்தி வச்சுக்கிட்டா நம்ம தோற்றம் கூட கம்பீரமானதா மாறும். நம்மளோட வார்த்தைகளும் குரலும் கூட கம்பீரமா மாறுங்க. இந்த வீடியோல சுவாமி விவேகானந்தர் அவர்கள் அவர் வாழ்க்கையில இது போன்ற பலதரப்பட்ட சூழ்நிலைகளை எவ்வாறு கையாண்டாரு அப்படிங்கிறத பார்த்தங்க. நம்ம கூட நம்ம வாழ்க்கையில இது போன்ற பலதரப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம அனுபவிச்சிருப்போங்க. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எப்படி அவரோட சூழ்நிலைகளை வாய்ப்புகளா மாத்திக்கிட்டாரோ, அதிலிருந்து பாடம் கத்துக்கிட்டு அவர் வாழ்க்கையில எப்படி முன்னேறினாரோ, அதை கத்துக்கிட்டு அவர் வாழ்க்கையில எப்படி இந்திய நாட்டுக்காகவும் அவரோட குறிக்கோள்லையும் வெற்றி அடைஞ்சாரோ, அது மாதிரி நம்ம கூட நம்ம வாழ்க்கையில நம்மளோட பல்வேறு சூழ்நிலைகளை நமக்கு தகுந்தாற் போல நல்ல வாய்ப்புகளா மாற்றி வாழ்க்கையில வெற்றி அடையலாம். உங்க மனசை எப்பவுமே ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு உங்களோட அகத்தை பயிற்றுவிச்சு வெற்றி பாதையை நோக்கி போறதுக்கு உங்களோட துணையாக உங்களுடைய தோழியாக என்றும் உங்கள் அகத்தில் பிரியா அரவிந்த். இது போல பல வீடியோக்கள் உங்களுக்கு வரணும் அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம